ஓம் கும் கணபதியே நமக. ஓம் சனீஸ்வராய சாந்தாய சர்வாபீஷ்ட பிரதாயினியே சரண்யாய வரண்யாய நமோ நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு மறைவாக போற்றி போற்றி. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிர் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நல்லனை எல்லாம் தரும், இனம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. நித்தம் நித்தம் நினைவில் இருக்கவும், நெஞ்சில் எண்ணினது யாவும் பழிக்கவும், கற்றத்தை மறவாதற்கவும் ஸ்ரீ கந்தனை எமை காத்தருள்வாயே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாயச சோமாயச மங்களாயச புதாயச குரு சுக்கிரசிய சனிபெச்சராக வைக்கேதுவே நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அதாவது இன்றைய தலைப்பு சித்தி சிவா சோதிடத்தின் எஸ் தங்கவேல் கவுண்டரளிக்கும் திருமணம் நடைபெறும் காலம். உங்கள் எல்லோர் நல்ல ஆதரவுடன் வணக்கம். திருமணம் நடைபெறும் காலம். திருமணம் நடைபெறும் காலத்தை சரியாக அறிந்து கொண்டால் மாப்பிள்ளைகளை தேடி அலைய வேண்டாமே. இன்றைய சமுதாய சூழ்நிலையில் மாப்பிளை தேடும் படலம் சாதாரண விஷயமில்லை. தமிழகத்தையே சுற்றி சுற்றி வந்தாலும் பொருத்தமான மாப்பிளையை தேடி பிடிப்பது குதிரை கொம்பை பெறும் நிலை கப்பாலே தான் அமைகிறது. காலத்தை வீணாக்கலாமா? அது பொன்னானதே. மகளுக்கு திருமணம் எப்பொழுது நடைபெறும் என அறிந்து கொண்டு செயல்பட்டால் செயல்பாட்டிற்கு ஏற்ப வெற்றி பெறலாம். மகளின் திருமணமும் இனிதே நடைபெறும். அதை எப்படி தெரிந்து கொள்வது? பிறந்த ஜாதக ரீதியாக உள்ள கிரக நிலையில் விரைவிலா தாமதமாகுமா திருமணம் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். திருமணம் நடைபெற உதவும் தசா புத்தி அந்தரங்கள் யாவை என அறிய வேண்டும். கோட்சார ரீதியாக சனி பகவான், குரு பகவான், சூரிய பகவான் இவர்களின் அருளாசியை பெறும் காலத்தில்தான் ஒருவரின் திருமணம் நடைபெறும். அந்த காலம்தான் எப்போது எனவும் அறிந்து கொள்ளலாம். அதாவது முதல் கருத்து, தாமதமான கல்யாணமா? பெண்களுக்கு 25 வயசுக்கு மேலும் ஆண்களுக்கு 30 வயதிற்கு மேலும் நடைபெறும் திருமணம் தாமதித்த திருமணம் எனப்படுகிறது. லக்னத்தில் ராகு பகவான், 7 கேது பகவான் இருந்து, 7 அதிபதி 8 இருந்து அல்லது சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருந்தால் தாமதித்த திருமணமே. லக்னத்தில் சந்திரன், 7 இடத்தில் சனி அல்லது 7 சந்திரன் லக்னத்தில் சனி ராசி அல்லது அம்சத்தில் இருப்பது தாமத திருமணம். சந்திர பகவான், சனி பகவான் இருவரும் இணைந்து 10 பாகைக்குள், ஒரு ராசிக்கு 30 பாகைனா 10 பாகைக்குள் 7 பாவம் அல்லது 7 அதிபதிக்கு சம்பந்தம் பெறுவது. சந்திர பகவான் சனி பகவானுடைய சாரம் பெற்று, சனி பகவான் சந்திரன் சாரம் பெற்றிருப்பது. 7 அதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, 7 அதிபதி சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் சாரம் பெறுவது. சுக்கிரனும் இதில் குறிப்பிட்ட பாவர்களின் சாரம் பெறுவது தாமத திருமணத்துக்கான அமைப்பாகும். சனி பகவான் 7 பாவத்திற்கு சம்பந்தம் பெற்றாலும் சுக்கிர பகவான் 6-8-12 சனியின் பார்வை பெறுவது 30 வயதிற்கு மேல்தான் திருமணம் நடைபெறும். 1-7 கிரக யுத்தம் ஏற்படுவது. கிரகயுத்தத்தை பற்றி கணக்கு போட்டால் நிறைய கணக்கு பண்ணணும். 7 அதிபதி 5 இருந்தாலும், 5 அதிபதி 7 இருந்தாலும் அல்லது 5-7 அதிபதிகள் சம்பந்தம் பெறுவது, 7 அதிபதி 6 தனியாக இருப்பது, 26 வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும். மேலும் அஸ்தமனம் மிக முக்கியம். ஜோதிடத்திலேயே பார்க்க வேண்டியது அஸ்தமனம். பாவிகளுடன் இணைந்திருந்தால் 30 வயதுக்கு மேல்தான் திருமணம் நடைபெறும். 7 பாவம், 7 அதிபதி பாவிகளுக்கிடையே இருப்பது. வக்கிரம் பெற்ற கிரகம், அதாவது வந்து ரெட்ரோக்ரேஷன், 2 அல்லது 7 இடத்தில் இருப்பது அல்லது வந்து 2 அல்லது 7 பாவங்களை பார்ப்பது. திருமணம் நடைபெறும் தசா புத்திகள், 2, 7, 11 அதிபதிகளின் தசா புத்தி அந்தரங்களில், 2, 7, 11 இருக்கும் கிரகங்களின் தசா புத்தி அந்தரங்களில், 2, 7, 11 இருக்கும் கிரகங்கள் பெற்ற நட்சத்திரங்களுக்குரிய தசா புத்தி அந்தரங்களில், 9, 10 அதிபதியின் தசா புத்திகளில், நவாம்ச லக்னத்தில் 7 அதிபதியின் தசா புத்தியில், அதாவது வந்து திருமணம் நடைபெறும் தசா புத்தி இப்போ பேசிகிட்டு இருக்கிறது நான். சுக்கர பகவான் இருக்கும் வீட்டின் தசா புத்திகளில்,
நவாம்ச லக்னத்திற்கு 5-7 இடங்களுக்கு 7 அதிபதிகளின் தசா புத்திகளில், லக்னாதிபதி இருக்கும் அம்சாதிபதியின் தசா புத்திகளில், 2 அதிபதி இருக்கும் அம்சாதிபதியின் தசா புத்திகளில் திருமணம் நடைபெறும் கோசார நிலை. கோச்சாரம்னா அதாவது வந்து இப்போ வந்து குருமாறினார், குரு வந்து இந்த ராசிக்கு நல்லது பண்ணுறது, அந்த ராசிக்கு நல்லா அந்த மாதிரி வந்து மாறிட்டு இருக்கும்போது சூரிய பகவான் வந்து சில நேரத்துக்கு வந்து நல்லது பண்ணுவார், அதே மாதிரி சந்திர பகவானும் பண்ணுவார், அதே மாதிரி வந்து எல்லா கிரகங்களும் கோசாரத்தில் நன்மை செய்யும். எல்லாருமே பிறக்கும்போது ஒன்றும் மோசமாக பிறக்கிறதில்ல, அவங்கவுங்க கர்ம வினைப்படி, முன்ஜென்ம கர்ம வினைப்படி தான் ஜாதகம் அமையும். அது யார் சொன்னாலும் அதாவது வந்து இதைத்தான் சொல்ல முடியும். அதாவது திருமணம் நடைபெறும் கோசார நிலை, லக்னாதிபதி இருக்கும் அம்சராசியின் அதிபதி இருக்கும் ராசியில் கோசார குரு பகவான், ராகு பகவான், சந்திர பகவான் வரும்பொழுது ஒருவரின் திருமணம் நடைபெறும். 7 அதிபதி அல்லது சுக்கிரன் இருக்கும் ராசியில் சந்திர பகவான், குரு பகவான் இருவரும் கோசாரத்தில் வரும் காலம் திருமணமாகும் நேரம். அதே மாதிரி வந்து இது கணக்கு போடணும், லக்னாதிபதி பாகையும் 7 அதிபதியின் பாகையை கூட்டி வரும் பாகையில் கோசார குரு பகவான் வரும்பொழுது திருமணம் நடைபெறும். சந்திரனின் ராசிக்கதிபதியின் பாகையும் சந்திரனின் 7 அதிபதியின் பாகையும் கூட்டி வரும் ராசியில் கோசார குரு வரும் காலம் திருமணம் நடைபெறும். லக்னாதிபதியின் பாகை, 2 அதிபதியின் பாகை, சூரிய பகவான் இருந்த வீட்டின் அதிபதியின் பாகை மூன்றையும் கூட்டி வரும் ராசியில் சூரிய பகவான் வரும் மாதம் குருவும் மேலே கண்ட ராசிகளில் வரும் வருடம் திருமணம் நடைபெறும் காலம். அப்புறம் இது வந்து புதுசல்ல, பழசுதான், இந்த கணக்கும் போடணும். சூரிய லக்னமும் திருமண காலமும், அதாவது வந்து சூரிய பகவான் ஒளிக்கதிர்வீச்சின்றி உலகமே ஒளி வர முடியாது, அவரே உலகின் ஆத்மா, ஆத்மகாரகன். சூரிய பகவான் ஒருவரின் ஜாதகத்திலே இருக்கும் நிலையை கொண்டு சூரிய லக்னம் கணிக்கலாம். அதை கொண்டு ஒருவரின் வாழ்க்கையை நடைபெறும் முக்கியமான நிகழ்ச்சிகள், திருமணங்கள், வேலைவாய்ப்புகள் இவைகளை அறியலாம். இவைகளும் நடைபெறும் காலகட்டங்களையும் காணலாம். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் பாகையை அறிந்து அதில் அவர் ஒரு ராசியில் எந்த பாகையில் இருப்பதைக் கண்டு ஒரு பாகைக்கு ஒரு ராசி என கணக்கிட்டு சூரியன் இருக்கும் ராசியில் இருந்து என்ன வரும் ராசியே சூரிய லக்னமாகும். அதாவது வந்து ஒரு ராசியில் எத்தனை டிகிரியில் சூரிய பகவான் போயிருக்கிறாருன்னு என்னன்னு, 13 டிகிரி போயிருக்கிறாருன்னா 13 கணக்கு வச்சுக்கணும். உதாரணமாக மேச ராசியிலே 13 பாகை 40 கலையில் இருப்பதாக கொண்டால் 13-30க்கு மேல் இருப்பதால் 14 ராசி என கொண்டு 13-29 என்றால் 13 என்று கணக்கிட வேண்டும். மேசத்தில் இருக்கும் சூரியனிலிருந்து 14 ராசியே ரிஷபராசி, சூரிய லக்னமாகும். பிறந்த ஜாதகத்தில் உள்ள சூரியன் இருக்கும் இடத்தில் அல்லது சூரிய லக்னத்தில் கோசார குரு பகவான் வரும் பொழுது அந்த காலத்தில் அதன் அதிபதி சுக்கிரனை கோசார குரு 5-7-9 பார்வையில் பார்க்கும் பொழுது அல்லது சுக்கிர பகவான் இருக்கும் வீட்டிற்கு வரும் பொழுது ஒருவரின் திருமணம் அல்லது வேலைவாய்ப்பு அமையும் காலமாகும். கோசார சூரிய பகவான் மேலே கண்ட இடங்களில் வரும் பொழுதோ அல்லது 7 பார்வையாக பார்க்கும் மாதத்திலோ திருமணமோ வேலைவாய்ப்போ கல்லூரியிலிடமோ கிடைக்கும் காலமாகும். இந்த முறை நடைமுறையில் மிகவும் சரியான பலனை தந்து கொண்டிருக்கிறது. நான் இந்த கணக்கு போட்டு தான் சொல்லிட்டுருக்கிறேன், இது வந்து என் குரு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி வந்து இந்த திருமணத்தை பற்றி பேசியிருந்து என் பெற்றோர்களுக்கு சமர்ப்பணம், எனது எனக்கு இந்த ஜோதிடத்திலே அறிமுகப்படுத்திய எனது குரு பகவான் திருவடிகளுக்கு சமர்ப்பணம், என்னுடைய குருவுக்கு சமர்ப்பணம், மற்றும் என்னை ஜோதிடத்திற்கு உந்துதல் காட்டிய எனது நண்பர்களுக்கு சமர்ப்பணம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். சகல ஜனோ ஜுகினோ புவந்து. நன்றி, வணக்கம்.